ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதையோட எடுத்த பகுதியை தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தானே போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் தரும் திரும்பும் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கதைக்குள்ள போகலாம் அதுக்கப்புறம் நான் யோசித்த விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் சில விஷயங்கள் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் மனது கஷ்டமாக இருக்கும் ஆனால் அதே நேரத்தில் வந்து நடந்த விஷயங்களை பற்றி நம்ம யோசிச்சுக்கிட்டே இருந்தோம்னா அடுத்த ஒரு விஷயத்தை நோக்கி நம்ம போக முடியாமல் இருக்கும் அதே மாதிரி தான் என்னோடய வாழ்க்கையிலையும் ஏன்னால் எனக்கு வந்து ஒரு திருமணத்தால் ஏற்பட்ட அந்த ஒரு பிரிவு அதுக்கப்புறம் என்னோடய மாமியார் விட்டு ஃபேமிலி என்ன பேசுனது அந்த விஷயங்களை யோசிச்சுட்டு என் ஹஸ்பண்ட் வந்து எனக்கு சப்போர்ட்டிவாக இல்லை அவங்க அம்மா அப்பாவுக்கு தான் சப்போர்ட்டிவாக வந்து அவங்க கூட போயிட்டாரு என்ன வேண்டான்னு சொல்லிட்டு அப்படிங்கிறதுனால கொஞ்ச நாள் வந்து நான் அம்மா வீட்லேயே அப்படியே இருந்தேன் அதுக்கப்புறம் தான் நான் வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் வந்து சொந்தக்காரவங்க எல்லாருமே வந்து என்ன சொன்னாங்கன்னா நீ இதே நிலமையில் வந்து இருந்தனா ரொம்ப கஷ்டம் உன்னோட குழந்தைக்காகனாச்சும் நீ ஒரு வேலைக்கு போகணும் உன்னோடய லைஃப்பை நீ மூவ் பண்ணணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் உனக்கும் சரி உங்கள் அம்மா அப்பாவுக்கும் கொஞ்சம் வந்து இதாக இருக்கும் நீ படிச்சுருந்த கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி இருந்த வேலை பார்த்த ஒரு நீ உனக்கு பிடிச்ச விஷயத்த வந்து நல்லபடியாக செஞ்சுக்கிட்டு இருந்த இப்போ ஒரு அஞ்சு வருஷத்தில் எல்லாம் மாறி போயிடாது நீ ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்ட்ஸு அதுக்கப்புறம் எங்கள் அம்மா அப்பாவாக இருக்கட்டும் உன்னோட அருமை தெரியலன்ட்டு விட்டுட்டு போனவங்கள பற்றி யோசிச்சுக்கிட்டு நீ வந்து எதுவுமே இது பண்ணாது அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை வந்து சொன்னாங்க அதுக்கப்புறம் நானும் முடி பண்ண சரி ஓகே அது கரெக்டு தான் நம்ம வந்து சில விஷயங்களை நம்ம வந்து எதையுமே வந்து இதுல இருந்து நம்ம வந்து நம்ம கற்றுக்கக்கூடிய விஷயம் தான் அதனால வந்து எதையும் நம்ம வந்து ஒன்றும் இது பண்ண வேண்டியதில் நம்ம பார்த்துக்கலாம் முயற்சி வந்து நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இருந்தேன் அதுக்கப்புறம் வேலை தேட ஆரம்பித்தேன் கொஞ்ச நாள் இப்படியோ ஒரு ஹஸ்பண்டை விட்டு பிரிஞ்சு ஒரு ஆறு மாதம் கிட்ட ரொம்ப ஒரு மாதிரி மனசு தனிமையா அந்த மாதிரி போயிடுச்சு அதுக்கப்புறம் குழந்தைக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்ட கூட எனக்கு வந்து பணம் இல்லை அப்படிங்கிறதான் ஒரு உண்மையான விஷயம் என்னோடய ஜுவல்ஸை வச்சு தான் வந்து நான் ஸ்கூல் ஃபீஸே கட்டினேன் அப்படிங்கிறது தான் ஒரு உண்மையான விஷயம் அந்த ஸ்கூல் ஃபீஸ் கட்டினதுக்கு அப்புறம் வந்து எனக்கு வந்து ஒரு ஒரு சில விஷயங்கள் நம்மளுக்கு யோசிப்போம் சரி நம்மளுக்கு வந்து இது வந்து சரியாக வரும் அப்படிங்கிறதுனால நான் வந்து யோசித்த விஷயம் என்னென்னா சரி நம்ம வேலை தேடணும் இனிமேல் இருந்த ஜோல்சை வச்சு இந்த வருஷம் ஃபீஸை கட்டியாச்சு அதுக்கப்புறம் அம்மா அப்பாவுக்கும் ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணணும் அவங்களும் வந்து சொந்த வீடாக இருந்தாலும் வீட்டு செலவு இதெல்லாம் இருக்குது அண்ணனும் வந்து செலவுக்கு பணம் கொடுக்குறாங்க இருந்தாலும் அண்ணி வந்து உங்கள் தங்கச்சி வந்து இங்கே உட்காந்துருக்கிறதுக்கு நீங்கள் எதுக்கு பணம் கொடுக்குறீங்கன்னு நாளைக்கு ஒரு வார்த்தை கேட்டுருவாங்க அதனால் நம்ம முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் முடிந்த முயற்சிகளை நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வேலை தேட ஆரம்பித்தேன் தேட ஆரம்பித்ததுக்கப்புறம் வந்து கொஞ்சம் வேலையும் கிடச்சிச்சு சரி ஓகே அந்த வேலையை வந்து ஏன்னா சேலரி பார்த்திங்கன்னா நான் முன்னாடி கல்யாணத்துக்கு முன்னாடி வாங்கினதே இருபதாயிரத்துக்கு மேலே வாங்கினேன் ஆனால் இப்போ எனக்கு வந்து ஒரு பதிமூணாயிரம் சம்பளத்தில் தான் கிடச்சிச்சு பரவாயில்ல போதைக்கு இது வந்து ஒரு வீட்டு செலவுக்கும் என்னோட சேவிங்ஸ்க்கும் கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும் போக போக இன்க்ரீஸ் பண்ணுவாங்க அந்த கம்பெனியில் அப்படிங்கிறதுனால வேலைக்கு ஜாயின் பண்ணேன் அதுக்கப்புறம் என் குழந்தைய வந்து அப்பா அம்மா ரெண்டு பேரும் பார்த்துக்கிட்டாங்க ஓரளவு ஸ்கூலுக்கு கொண்டு விடுறது அழைச்சிட்டு வர்றது எல்லாமே அவங்க பார்த்துக்கிட்டாங்க அதுக்கப்புறம் நானும் இப்படி வேலை பார்க்க ஆரம்பித்ததில் வீட்டுக்கு ஒரு ரெண்டாயிரரூபா மூவாயிரூபாய்க்கு மளிகை ஜாமா அப்பாவுக்கு ஒரு ஹாஸ்பிட்டலுக்குது எல்லாம் போக எனக்கு ஒரு ஏழாயிரம் அந்த மாதிரி வந்து மிச்சமானுச்சு அதெல்லாம் வந்து நான் என் குழந்தையோட ஃப்யூச்சருக்காக வந்து பேங்க்கில் போட ஆரம்பித்தேன் ஏன்னா அவளுக்கு நாளைக்கு வந்து ஒரு சேவிங்ஸுங்கிறது இருக்கணும்